சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவத்னம் சதுர்புஜம் பிரதன்வதனம் தியாயேத் சர்வவிக்ஞோபசாந்தே பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி பூரிமம் வால்மீகேர் முனிசிம்மஸ்ய கவிதாவனச்சாரிணஹ ஷிண்வன் ராம கதாநாதம் பூனயாதி பராங்கதிம். நந்தனை கூப்பிட்டு இந்த விரக்கோட்டையெல்லாம் கொண்டு போய் ஊற போட்டு. ஆமா அண்ணா, இன்னும் ரெண்டு நாள் ஆச்சோ, வெறும் உண்மைதான். நம்ம கொல்லையில காய்ச்சதுங்க. சரி, நீ போய் நந்தனை கையோட கூட்டிய. நாட்டாமக்காரடா, அவரு போயிருப்பாரு இன்னொரு கீழே வாய்க்கால் தாண்டி. என்ன, அவரு கோவிலுக்கு போயிட்டாருங்க, திருப்பாங்கூருக்கு. திருப்பாங்கூருக்க? எப்பட? இப்பதான் சாமி. அண்ணா, கோவிலுக்கு போகணும்னாரு, எங்களை எல்லாம் கூட வரணும்னு சொன்னாரு. அண்ணே, எசம்மா வேலை என்ன ஆகுதுன்னு கேட்டேன். போடா, எனக்கு தெரியும். அதட்டினாரு. இங்க வேணுமானா போங்க, நான் வரமாட்டேன். என்னோட யசமா நந்த மாத்திரமா, இன்னும் 11 பேருங்க. யாராரு? அதான் வெள்ளை மாறி பெரிய மாமுண்டி சாமியாடி மவன் பாச்சல் வராரு. சரி சரி, ஜம்பு இந்த பசங்க கூலிய பிடிச்சு பட்டினி போட்டாதான் புத்தி வரும். டேய், நந்தம் வந்ததும் என்ன வந்து பார்க்க சொல்லு. இதோ என் ஐயன் சன்னதி.
உலகடந்தான் தாளம் போடுகிறான் பாடுகிறான் இதுக்குத்தானா இம்படி தூரம் கால் கெடுக்க வந்தோம். ஊருக்கு போனா எல்லாம் கைய போட்டு சிரிப்பாங்க. ஏண்ணே என்ன பண்றதுன்னு உன் வார்த்தையை நம்பி இம்பிட்டு தூரம் வந்தோம் பாரு. வாண்ணே போவோம். சிதம்பரத்துக்கு போவோம். ஐயனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழிப்போம் பாருங்கள். என்ன வீட்டுல பஞ்சாதி உள்ள இல்லையா? நமக்கு எப்படி எண்ணம் போறது? இப்படியா கோயில் குளம்னு போய்கிட்டு இருந்தா வய வயக்காடுலாம் என்ன ஆறுது? என்ன யஜமான் கோச்சுக்க மாட்டாரு, அவரை கேட்காம என்ன மண்ணம் போறது? நம்ம யஜமான் ரொம்ப படிச்சவரு, இதுக்கெல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டாரு. அவர் கேட்டுக்கிட்டே போவோமே.